நரேந்திர மோடி ஒழிக ஒழிக ஒழிக, எல்லாரும் ஒழிக்கணுங்க, இவங்க ஒண்டி தான் வாழணுங்க. திருமாவளவருடைய மைக் ஆஃப் பண்றதுங்கிறது பொய்யான தகவல். 8 கோடி தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் என்ன என்று கேட்டால், இந்த 40 எம்பிக்களுடைய ஈடுபாடு என்பது சம்பளம் வாங்குறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, வேற ஒண்ணு செய்யறது கிடையாது. திமுக எம்பிக்கள் செய்யக்கூடிய சேவை தமிழக மக்களுக்கு ஜீரோ, பெரிய ஜீரோ. காலையில இட்லி சாப்பிடுறாங்க, மத்தியானம் லஞ்ச் சாப்பிடுறாங்க, ராத்திரி டின்னர் சாப்பிடுறாங்க, பாராளுமன்றத்துக்கு வரும்பொழுது நரேந்திர மோடி ஒழிகாங்கிறாங்க. ஒழிங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. ராகுல் காந்தி சொல்றது பழைய மாதிரி பண்றாங்க. நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வந்தது யாருக்குமே பிடிக்கலைங்க. விஜய் எங்க போனாலும் போய் சொல்வார், ரொம்ப போய் சொல்றதுல மன்னர் என்று கேட்டால் ராகுல் காந்தி தான். கேளிக்கை என்றால் ராகுல் காந்தி தான் மன்னர். இனியாவது ராகுல் காந்திக்கு நல்ல புத்தி கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஈஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் பலர். காரணம் என்ன என்று கேட்டால், அவர் டப்பாவை தூக்கி ஃபாரின் போய்விடுவார் அடிக்கடி. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய தங்கையை நாடாளுமன்ற குழு தலைவராக போட்டதிலிருந்து மூத்த எம்பிக்களாக இருக்கக்கூடிய 5 பேர் கண்டிப்பாக டி ஆர் பாலுவை ஆதரிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் 40 பேர் டெல்லிக்கு வந்து வேஸ்ட்ங்க, வீண் வீண். ராபர்ட் வாட்ராவிற்கும் பிரியங்கா காந்திக்கும் என்ன சந்தையாங்க? அவங்க ரெண்டு பேரும் போட்டோல வருதே கிடையாது. ராகுல் காந்தி அதானி 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 டக்கா டக் டக்கா டக் டக்காட்டக் என்றெல்லாம் நிந்தி அந்த டிராமாலாம் நடக்காது. இனிமே அவருக்கு வாய்ப்பு போட்டு பூட்டிட்டாங்க, சிப்பு போட்டாங்க. அப்படி எல்லா கட்சியிலும் உள்கட்சி சண்டை இருக்குங்க. உதயநிதி எங்க அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கவே இல்லை. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் ஜி. நமஸ்காரம் பா. நமஸ்காரம் விஜய். நமஸ்காரம். தமிழகத்தில் இருந்து வெற்றி பெற்று 40 எம்பிக்கள் வந்து டெல்லி நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? காலையில இட்லி சாப்பிட்றாங்க, மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றாங்க, ராத்திரி டின்னர் சாப்பிட்றாங்க, பாராளுமன்றத்துக்கு வரும்பொழுது நரேந்திர மோடி ஒழிகாங்கிறாங்க, அமித்ஷா ஒழிகாங்கிறாங்க, நீட் ஒழிகாங்கிறாங்க. ஆனால் அவங்களும் வாழ்க வாழ்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒரு புது திருப்பம் என்ன என்று கேட்டால், நாரதர் மீடியா நேயர்களுக்கு இது குறிப்பாக உணர்த்த வேண்டும், கனிமொழியினுடைய தலைமையில் இந்த நாடாளுமன்ற கூட்டம் நடந்தால் உதயநிதி சப்போர்ட் பண்ணக்கூடிய 12 எம்எல்ஏ எம்பிக்கள் கனிமொழியிடம் சரியாக, அதாவது அந்த அம்மா சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் காண்பிக்கிறது கிடையாது. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 21 லோக்சபா தேர்தல்கள் திமுகவினர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பாக கனிமொழி அம்மா 7ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த இடத்துல கூட்டணும் என்று அறிக்கை விட்டாங்கன்னு நிறைய பேர் வந்து கிடையாது. 30ஆம் தேதி சண்டே ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு கூடவும் என்று வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் வேண்டுமென்றே டி ஆர் பாலுவை முடக்க வேண்டும், மடக்க வேண்டும் என்றதுனால தானோ என்னவோ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய தங்கையை நாடாளுமன்ற குழு தலைவராக போட்டதிலிருந்து மூத்த எம்பிக்களாக இருக்கக்கூடிய 5 பேர் கண்டிப்பாக டி ஆர் பாலுவை ஆதரிக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய 10 அல்லது 12 பேர் உதயநிதி ஆதரிப்பதனால் அம்மையார் கனிமொழிக்கு அதிகாரம் இல்லாமல் போகிவிட்டது. ஆக நாம்கே வாஸ்தேவை தான் வச்சிருக்காங்களே தவிர, திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் 40 பேர் டெல்லிக்கு வந்து வேஸ்ட்ங்க, வீண் வீண். 8 கோடி தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் என்ன என்று கேட்டால், இந்த 40 எம்பிக்களுடைய ஈடுபாடு என்பது சம்பளம் வாங்குறாங்க, ஃபாரின் போறானு நினைப்பாங்க, குடும்பத்தை அடிச்சுட்டு இங்க நார்த் இந்தியா முழுக்க சுத்துறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, வேற ஒண்ணு செய்யறது கிடையாதுங்க. அவங்க திமுக எம்பிக்கள் செய்யக்கூடிய சேவை தமிழக மக்களுக்கு ஜீரோ, பெரிய ஜீரோ. ஜி, இவ்வளவு தகவல் சொல்லியிருக்கீங்க இந்த விஷயத்துல. இதுல வந்து நாரதர் மீடியா சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இவ்வளவு காலையில மதியம் நைட்டுன்னு இவ்வளவும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதுனால எதுவும் செரிமானம் ஆகாது. அதனால நாடாளுமன்றத்துல ஏதாவது மோடி அவர்களின் தயவு செய்து ஏதாவது ஜீரணத்திற்காக ஏதாவது ஒரு பானத்தை கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் உதவணும்னு சொல்லி நாரதர் மீடியா சார்பா நான் கேட்டுக்கிறேன் ஜி. அதை கொடுப்ப ஏற்பாடு செய்கிற ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்வதன் மூலமாக அவர்களுடைய சில நரம்புகள் கோளாறு இருந்தா கூட, ஏன்னா நரேந்திர மோடி ஒழிக ஒழிக ஒழிக, எல்லாரும் ஒழிக்கணுங்க, இவங்க ஒண்டி தான் வாழணுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அதற்கான ஒரு நல்ல மருந்து என்ன என்று கேட்டால், 2026 பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒதுக்க வேண்டும் என்பதுதான் மருந்து.
நாடாளுமன்றத்துல திருமாவளவன் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே வந்து சபாநாயகர் அவரோட மைக்கை ஆஃப் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி தகவல் வெளிவந்தது. ஏன் அவரோட மைக்கை வந்து ஆஃப் செய்யணும்? பொய்யுங்க, அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. ராகுல் காந்தி சொல்றது பழைய மாதிரி பண்றாங்க. நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தது யாருக்குமே பிடிக்கலைங்க விஜய். அந்த ஆள் அங்க வந்துட்டாரு, அவர் வரமாட்டான்னு நினைச்சாங்க வந்துட்டாரு. ஆனா ராகுல் காந்தி அங்க போய் உட்கார்ந்து பாரு நினைச்சாங்க நடக்கல. இப்ப நிழல் பிரதம மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. நிழல் பிரைம் மினிஸ்டர்னு ஷேடோ பிரைம் மினிஸ்டர். அந்த நிழல் பிரதம மந்திரி என்று கேட்டால் அவருடைய நிழல் யார் என்று கேட்டால் அவருடைய மைத்துனர் ராபர்ட் வாட்ரா மீது இருக்கக்கூடிய கேஸ்க்கும், அதையும் தவிர ராபர்ட் வாட்ராவிற்கும் பிரியங்கா காந்திக்கும் என்ன சந்தையாங்க? அவங்க ரெண்டு பேரும் போட்டோல வருதே கிடையாதுங்க, ஓப்பனாவே வருது கிடையாதுங்க. ஏன் தன்னுடைய தம்பியோட அந்த அம்மா பிரதர் சிஸ்டர் தான் நிறைய பேர் வராங்களே தவிர ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருதே கிடையாது, ஏன்னு தெரியல. அதே தவிர தாங்கள் கேள்வி கேட்ட மாதிரி திருமாவளவனுடைய மைக் ஆஃப் பண்றதுங்கிறது பொய்யான தகவல், ஸ்பீக்கரே சொல்லிட்டாரு. அந்த ஸ்பீக்கர் சொல்றது நான் உங்களுக்கு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய டேபிளுக்கு வந்து பாருங்கள், நான் சுவிச் ஆஃப் பண்றது எனக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு. போன வருஷத்து என்ன பொய் சொல்றாங்களோ அதே திருப்பி பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்கட்சிகள் 99 சீட்டுகளை வாங்க இரண்டாவது வரையா வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் 2 சீட்டுகளை வைத்துக் கொண்டு திருமாவளவன் சொல்லக்கூடிய பொய்ய பாத்தீங்கன்னா அதுக்கு நாக்குல அவங்களுக்கு சனி வந்திருக்குங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க விஜய். 10 வருடங்களுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இவர் வந்து மோடி அவர்களுக்கு டஃப் கொடுப்பாரா? எதிர்கட்சி தலைவருக்கான அங்கீகாரம் அவர்களுக்கான அதிகாரம்லாம் என்னென்ன இருக்கிறது? பிஎஸ்சி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கலாம். அதையும் தவிர நரேந்திர மோடி எது சொன்னாலும் சில எதிர்கருத்துக்களை சொல்வதற்கு நாடாளுமன்றத்திலும் அயல் நாடுகளில் சென்று பேசினாலும் அவருக்கு முக்கியத்துவம் தரப்படும். அவருடைய நிழல் பிரதமர் என்று சொல்லுவார்கள். ஆனால் நிழல் பிரதமர் என்ற கான்செப்ட் இந்தியாவில் கிடையாது. நிழல் பிரதமர் என்று சொல்லிவிட்டால் மம்தா பானர்ஜியும் சரத்பவாரும் கோவித்துக் கொள்வார்கள், அகிலேஷ் யாதவ் கூட கோவித்துக் கொள்வார். இவர் நாங்கள் பிரைம் மினிஸ்டர் பண்ணவே இல்லை, எதுக்காக பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு போறாருன்னு. ஆனால் இவருக்கு இருக்கக்கூடிய முக்கிய பங்குகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இணராக உட்கார முடியும். சிபிஐ தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது சில நீதிபதிகளை தேர்ந்து அதாவது நீதிபதிகளுடன் உட்கார்ந்து கொண்டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் போன்ற ஆணையங்களுக்கு தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நரேந்திர மோடியும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் சேர்ந்துதான் செய்வார்கள். இனியாவது ராகுல் காந்திக்கு நல்ல புத்தி கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஈஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். பல காரணம் என்னென்று கேட்டால் அவர் டப்பாவை தூக்கிட்டு ஃபாரின் போயிடுவார், அடிக்கடி எங்க போனாலும் பொய் சொல்வார், ரொம்ப பொய் சொல்லத்தில் மன்னர் என்று கேட்டால் ராகுல் காந்தி தான், கேளிக்கை என்றால் ராகுல் காந்தி தான் மன்னர். இன்ன பாருங்க, ராஃபேல பத்தி பிரசிடென்ட் எங்கிட்ட சொன்னார்ன்னு லோக்சபால ஒரு புழுகு மூட்டை அவுத்து விட்டார், சுப்ரீம் கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டார். இனிமேல் அதெல்லாம் நடக்க முடியாது. இனிமேல் தான் ரொம்ப ஹி மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள். அவருக்கு வாய் பூட்டு போட்டாகிவிட்டது, கை பூட்டு பூட்டாகிவிட்டது, கால் பூட்டு பூட்டி ஃபாரின் போக முடியாது, அனாவசியமாக பேச முடியாது. சில உயர் அதிகாரிகள் வந்து இந்தியாவுடைய பாதுகாப்பை பற்றி பேசினார்களே, ஆனால் அதை அவர் வெளியே சொல்ல முடியாது. எது இருப்பினும் அவருக்கு ஒரு மத்திய அமைச்சரவையினுடைய ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு. அவர் அயல்நாடு போனால் கூட அயல்நாடில் இருக்கக்கூடிய இந்திய தூதுவர் அவருடன் சென்று கூடவே போவாங்க. அவர் என்ன செய்கிறார் என்று அரசாங்கத்துக்கு தெரிந்துவிடும். அவர் இனி இந்தியாவிற்கு எதிர்த்து அயல்நாடுகளில் பேசினால் அது எதிர்வினையாகும். இந்தியாவில் கண்ணில் எண்ணெய் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி, எப்படாப்பா ராகுல் காந்தி தவறு செய்வார் என்று. எனினும் டெல்லியில் சமீப காலமாக நிகழக்கூடிய வதந்திகள் என்ன என்று கேட்டால், செப்டம்பர் மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் மீண்டும் நாடாளுமன்றம் இன்டர் செஷனுக்கு கூடித்துன்னா, குளிர்காலத்தொடர்ந்து கூடித்துன்னா, அப்பொழுது பிரியங்கா காந்தி எம்பி ஆகிவிட்டால் வயநாடிலிருந்து ராஜினாமா செய்து விடுவார் ராகுல் காந்தி, அந்த பதவியை தன்னுடைய சிஸ்டருக்கு கொடுத்து விடுவார் என்று தான் டெல்லியில் வதந்தி. ராகுல் காந்திக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆர்டினன்ஸை கீழ்ச்சி போட்டார், அவங்களுக்கு தெரியும். மன்மோகன் சிங் போட்ட அவசர சட்டத்தை வளரின்றே இருப்பாங்க. அவருக்கு பேசுறதுன்னா ஒரு இதான பேசுவார். சப்போஸ் விஜய் சின்னசாமி வந்து ராகுல் காந்தியை கடைசியா பார்த்தாருன்னா அவர் காதல என்ன நின்றுதோ அதை மற்ற நாள் முன்னோத்துல சொல்வார். அவருக்கு என்று சில அரசியல்வாதிகளுக்கு குணங்கள் வேண்டும். நான் குறைந்தது 40 ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்தினுடைய பற்பல எம்பிக்களையும் மனுஷர்களையும் பிரைம் மினிஸ்டர் பார்த்ததுனால சில சீக்கிரத்தை நீங்க மெயின்டைன் பண்ணாதான் அரசியல்வாதியாக விடற முடியும்.
அதிகாரிகள் சொல்வது எல்லாம் எதிர்கட்சிகளுக்கோ அந்த பண முதலாளிகளுக்கோ சொல்லிவிட்டால் வம்பு. ஆனாலும் இனி ராகுல் காந்தி அதானி 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 டக்கா டக் டக்கா டக் டக்கா டக் என்றெல்லாம் நிந்தி அந்த டிராமாலாம் நடக்காது. இனிமேல் அவருக்கு வாய்ப்பு போட்டு பூட்டினா சிப்பு போட்டாங்க. அப்படி பாஜக ஆதரவாளர்கள் சிலருக்கே இந்த ஒரு மத்திய பாஜக மீது ஒரு சில அதிருப்திகள் இருக்கிறது, அதை நம்ம பார்க்க முடிகிறது. சமூக வலைதளங்கள்லாம் அதை வைத்து அவர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் வெளியே தெரிவித்து வருகின்றனர். என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஊழல்வாதிகள் மீதும் குற்றம் செய்தவர்கள் மீதும் வந்து பாஜகவினர் கடும் நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள்லாம் நம்ம சொன்னதெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது. ஆனா பெரிய எந்த ஒரு விதமான நடவடிக்கையுமே இல்லை, கடுமையான நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி மத்திய பாஜகவினர் மீது, தலைவர்கள் மீது, அரசியல்வாதிகள் மீது இங்க உள்ள பாஜக ஆதரவாளர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அதிருப்தி இருக்கிறது. இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க? இவர்களுக்கான பதில் நீங்க என்ன கொடுக்குறீங்க? அது உள்கட்சி சண்டையாக இருந்தால் அதை பற்றி நான் பேசுவதற்கு தயாராக இல்லை. காரணம் எல்லா கட்சியிலும் உள்கட்சி சண்டை இருக்குங்க. உதயநிதி எங்க அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கவே இல்லை. அதெல்லாம் பாஜகவில் அதிருப்தியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் ஆக்ஷன் எடுப்பாருங்க, சரியான சமயத்தில் எடுப்பார். அதை பற்றி தைரியமாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். அடுத்த 5 வருடத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் கண்டிப்பாக எதிர்வினை இருக்கத்தான் இருக்கும். நரேந்திர மோடியை நம்புங்கள், நரேந்திர மோடி கைவிட மாட்டார் என்று தான் என்னுடைய கருத்துங்க விஜய். தெளிவா சொல்லிட்டீங்க. அவர் எப்போ செய்வார் எப்படி செய்வார்னு தெரியாது, ஆனா செய்ய வேண்டிய நேரத்தில் அதிரடியான நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. செந்தில் பாலாஜி மீது எப்படி இருந்ததோ, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது எப்படி இருந்ததோ அது மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கீங்க ஜி. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நமஸ்தே, நமஸ்கார்.